எனக்கு நீச்சல் தெரியும், அதனால தண்ணில விழுந்து தப்பிச்சிட்டேன். இப்போ இங்க இருந்து கீழே குதிச்சேன்னா என்ன பண்ணுவ? இந்த மாடியில இருந்து குதிக்க போறியா? ஏன் குதிக்க மாட்டேனா? நீ குதிக்க வேணாம், நானே புடிச்சு தள்ளி விடுறேன். இருக்குல்ல அப்புறம் ஏன் நினைச்சப்பெல்லாம் செய்ய முடியாது தற்கொலைங்கிற மடத்தனத்தை ஒரு வாட்டி தான் புரியுதா? இந்த காதல்ங்கிற விஷயம் இருக்கு போச்சுற. ரொம்ப நேரம் பேசி அந்த பொண்ணு புரிய வச்சேன், ரெண்டு பேருக்கும் அவளும் புரிஞ்சுகிட்டா அப்படின்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு அதிகம் தொந்தரவு கொடுத்துட்டேன். ஒரு தொந்தரவும் இல்ல, நடந்தது எல்லாம் மறந்துரு, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு ஈவினிங் ஷோ இருக்கு, நாளைக்கு வரல? கண்டிப்பா வருவேன். அடுத்த நாள் ஷோவுக்கு அவ வரல, அவகிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு. சின்ன குழந்தைக்கு லாலிபாப் குடுக்கற மாதிரி என்ன கதை சொன்னா நான் விட்டுருவேனா? முடியாது, எனக்கு நீ வேணும், இப்ப வேணும். பாட்டன் சென்டருக்கு வா, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். பராட்டி, நான் செத்துருவேன், அதுக்கு நீ தான் காரணம்னு போலீஸ்க்கு எழுதி வச்சிருக்கேன். வந்துரு, நீ கண்டிப்பா வரணும், வரணும். ஆமா, நீ கண்டிப்பா வரணும். வந்த கோபத்துக்கு போக வேணான்னு தான் தோணுச்சு, ஆனா பைத்தியக்கார பொண்ணு முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சிருவாளோன்னு பயந்து பாட்டன் சென்டருக்கு போனேன். ஆனா நான் அங்க வர்றதுக்கு முன்னாலேயே டெஃபினட்டா அது தற்கொலை கிடையாது, யாரோ அவளை கொலை பண்ணியிருக்காங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேன். சந்தியா எழுதின லெட்டர் போலீஸ் கிட்ட கிடைச்சிருக்குமா? அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? உண்மையிலேயே சந்தியா அப்படி ஒரு லெட்டர் எழுதியிருப்பாளா? நான் ரொம்ப குழம்பியிருந்தேன். சந்தியா எழுதின லெட்டரோட ஜெராக்ஸ் காப்பி. ஹலோ. ஹாய் இந்திரஜித், லெட்டர் கிடைச்சதா? நான் குழம்பி இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சாங்க. என்னோட ஷோவோட இன்டர்வல் டைத்துல என்ன ஒரு விலாசத்துக்கு வர சொன்னேன். என்ன விலை கொடுத்தாது அந்த லெட்டர் வாங்கிடுதுங்கிற முடிவோட அங்க போனேன். அங்க மறுபடியும் என்னோட ரசிகை ஒருத்தி கொலை செய்யப்பட்டு கிடக்கு. யார் பேசுறது? ஒரு பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு புரிஞ்சது, அவன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சது. ஆனா யாரு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தான் புரியல. நான் சொன்னது எதுக்கும் ஆதாரமே கிடையாது, ஆனா நீ நம்பணும், நம்பி ஆகணும். இல்ல Go ahead, come on! ஆமா, அது கூட தேவையில்லைதா. நீதான் என்ன வார்த்தையாலே கொண்டுட்டிய. என்ன அணு அணுவா கொண்டுட்டு இருக்கிற அந்த கொலகாரனுக்கும் உனக்கும் எனக்கு அதிக வித்தியாசமே தெரியல. அவன் கொலை வரி பிடிச்சு அலையறான், நீ பழி வரி பிடிச்சு அலையற. காசுக்காக உடம்பு விற்கிற பொம்பளைக்கும் காரியத்துக்காக காதலிக்கிற உனக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. குட் பை. உங்களை இங்க தனியா விட்டுட்டு போய் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்ன பழிவாங்க? இன்னும் யாராவது வருவாங்க?
செய்து வந்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மூஞ்சிலேயே முடிக்க வேணும் ப்ளீஸ்.